சென்னை மந்தைவேலி பேருந்து பணிமனையில் ஸ்ட்ரைக் மேற்கொண்டு வருகின்றனர். ஓட்டுநர் நடத்துனர்களை தனியார் மூலம் நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ரைக் நடத்தி வருகின்றனர். மந்தவேலி டிப்போவிலும் ஸ்ட்ரைக் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் மூலம் நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ரைக் நடத்தி வருகின்றனர். ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் தனியார் மூலம் நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ரைக் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மந்தவேலி டிப்போவிலும் ஸ்ட்ரைக் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிவன். காண்டிவன், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? தௌரி, சென்னையில் இப்போ வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய இது வந்து ஸ்ட்ரைக் மாதிரி தான் கன்சிடர் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்ட்ரைக், அதாவது சென்னையில் மொத்தம் 32 பணிமனைகள் இயங்கி வருகிறது. 32 பணிமனைகளிலும் 3300 பேருந்துகள், எம்டிசி பேருந்துகள், மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநகர பேருந்துகள் இயக்கக்கூடிய பணிமனைகளில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தான் தற்போது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சி முதல்ல நம்ம பார்ப்போம். கௌரி, இப்போ இந்த பந்தவளி பேருந்து நிலையத்தில் வந்து இயக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்றுக்கு இயக்கக்கூடிய 100 மேற்பட்ட பேருந்துகள் தற்போது தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. அனைத்து பேருந்துகளையும் திருப்பி இந்த பணிமனைக்குள் நிறுத்தி வருகிறார்கள். இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது டிப்போக்குள்ளே இருக்கக்கூடிய பேருந்துகள், ஓட்டுநர் வந்து பேருந்தை இயக்கிவிட்டு திரும்ப அந்த பேருந்தை வந்து டிப்போவில் நிறுத்தும்போது அந்த பேருந்துகளை எடுத்து ரிவர்ஸ் போட்டு பார்க்கிங்கில் நிறுத்துவதும், மற்றும் அதற்கு உண்டான டீசல் அடிப்பதற்கு உண்டான பணியாளர்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் நபர்களை வந்து தேர்வு செய்திருக்கிறாங்க. அவங்கள வந்து இன்றைக்கி இரவிலிருந்து பணியமர்த்தத்துக்கு எம்டிசி போக்குவரத்து நிர்வாகம் வந்து முடிவு செய்திருக்கிறது. அடுத்து தான் தற்போது இந்த முடிவானது தோமுசாவை எடுத்திருக்க, ஆளும் கட்சியை சேர்ந்த, திமுகவை சேர்ந்த, தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே தற்போது இந்த ஸ்ட்ரைக்கை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை தொடர்ச்சியாக ஏறக்குறை அரை மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 32 பணிமனைகளிலும் அனைத்து மாநகர பேருந்துகளும் இயக்கப்படாமல் தற்போது டிப்போவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் இந்த பணிமனையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வந்து மந்தவெளி பணிமனைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசு இதை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்று தனியார் நபர்களை வந்து பணி அமர்த்துவதால் நாங்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய எங்கள் தொழிற்சங்கங்களை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத ஒரு காரணத்தினால் நாங்கள் தற்போது இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 32 பேருந்து பணிமனைகளிலும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தினால் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். குறிப்பாக போக்குவரத்து இல்லாத ஒரு காரணத்தினால் பணி முடித்து விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நபர்கள் தற்போது ஆங்காங்கே பேருந்து நிலையங்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு பேருந்து இயக்கப்படாத ஒரு காரணத்தை குற்றச்சாட்டுகளாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் சுமார் 100 மேற்பட்ட பேருந்துகள் மந்தவெளி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய அடையாறு பேருந்து பணிமனையிலும் இதே போன்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகர பேருந்துகளும் டிப்போவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் செல்லுவதற்கு உண்டான, அதாவது பணி முடித்து விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நபர்கள் செல்ல முடியாமல் பேருந்து நிலையங்களை தஞ்சமடைகிறார்கள். குறிப்பாக இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அந்த தனியார் நபர்களை ஏன் பணி அமர்த்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. பேருந்துகளை நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறோம், நாங்களே பேருந்து டிப்போல வந்து பேருந்து நிறுத்திவிட்டு ரிவர்ஸ் போட்டு பார்க்கிங் செய்துவிட்டு சொல்கிறோம். மறுநாள் காலையிலோ அல்லது டீசல் பிடிக்கும் பட்சத்தில் நாங்களே வந்து டீசலை வந்து பிடித்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனியார் ஒப்பந்த அமைப்பில் 500 நபர்களை தேர்வு செய்து டிப்போக்களில் பணி அமர்த்துவது எந்த விதத்தில் நியாயம் என்கிற ஒரு கேள்வியை வந்து தோமுசா தரப்பில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து தான் தற்போது இன்று இரவு அவர்களை பணி அமர்த்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் தற்போது அதிரடியாக திடீரென இந்த வேலைநிறுத்தத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரைக் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியுற்றார்கள். அரசு உடனடியாக தலையிட்டு இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தொழிற்சங்கங்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையானது எழுந்து வருகிறது. கௌரி,